என்ன பாட்டு இது? இல்ல மலரு, ஃபேக்ட் படி பார்த்தா இன்னைக்கு தான் நானும் நீயும் ராத்திரி முழுக்க ஒன்னா இருக்க போற ஃபர்ஸ்ட் நைட். அதான் கோயில வச்சு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? கன்னத்துல போட்டுக்கோங்க. கிட்ட வாயே. ஹலோ, உங்க கன்னத்துல போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். தப்பு தப்புன்னு கன்னத்துல போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். தப்பு 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 போதுமா? அது சாரிங்க, நாங்க தான் தெரியாம வந்துட்டோம், மன்னிச்சுக்குங்க. யோ யோ, வண்டி அடியா போலாம், சீக்கிரமா அடியா. இல்லங்க, இருட்டுக்குள்ள உங்க வண்டி சரியா தெரியல, அதான் நிறுத்துற. டேய், எங்கடா அவங்க அண்ணன்? ஏன் அண்ணன்னா நீங்க எதுக்காக தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் காரணத்தோட தான் டேய். அப்ப காரணம் என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் எங்க அண்ணன் எங்க இருக்கான்னு சொல்றேன். என்ன விவகாரங்களுக்கெல்லாம் தெரியாது நினைச்சுக்கிறீயா? அவன் என் மகன் மலர் கூட சுத்திக்கிறேன் தெரிஞ்ச பிறகுதான்டா என் மகளுக்கு என் மருமக அழகூர் கூட பரிசுமே போட்டேன். ஆனா அவன் என் மக கூட திருட்டுத்தனமா ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கானா? இன்னைக்கு ராத்திரி 9 மணிலிருந்து என் மகளை காணாமல் தேடிக்கிட்டேன். வெறி பிடிச்ச வேட்டை நாய் மாதிரி நாங்க எங்க தேடி அவ கிடைக்கல. ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லு. பஞ்சாயத்துல பண்ண சத்தியத்துக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் பொறுமைய வாயால பேசிக்கிறேன். இல்லைன்றா என்ன செய்வேன் தெரியுமில? என் பொறுமையை சோதிக்காம உண்மையை சொல்லிருங்க. எங்கும் கொண்ணே இங்க பாருங்க, நீங்க ஏதேதோ சொல்றீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன், எங்க அண்ணன் யாரு கூடயும் ஓடி போகல. எங்க அப்பா எங்க அண்ணனுக்கு மதுரை வரைக்கும் ஒரு சோழி கொடுத்து அனுப்பியிருக்காரு, அதை முடிச்சுட்டு வர போயிருக்காரு, வேற எங்கேயும் போகல. இது நம்ம மலரோட சிறப்பு தானமாமா? எனக்கு கும்பிட்டது வீணா போலப்பா மாப்பிள, உன் நம்பிக்கை வீணா போல மாப்பிள, என் மகன் ஓடி போல கோயிலுக்குள்ளதான் இருக்கா, இந்த விஷயம் தெரியாம நீ மலர் மேல வச்ச நம்பிக்கை வீணா போலயா? என் மக ஓடி போல. சீக்கிரம் கோயில் பூசாரி கூட்டிட்டு எப்படி தனியா இருக்க தெரியலையே. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. கோயிலுக்குள்ள இருக்க என்ன பயம், நம்ம வீட்டு பிள்ளைங்க தெரியவா இருக்குமாப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத. சீக்கிரம் வீட்டுல உட்காந்து சாமி உங்களுக்கு கணக்கு பாத்துக்கிட்டோம்,
விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஓடி வந்துட்டோம். திறந்துட்டு ஐயா, உள்ள போலாம்.